ரிஷபராசியன்பர்களே, நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. நீங்க 11:32 சரியா 1:32 வரைக்கும் யாருக்கேனும் பணம் கொடுக்கறது, ஒரு தொழிலுக்கு உண்டான வர்த்தகத்தை பத்து பரிமாறிக்கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல நம்ம இவா பணம் கேட்கறா, நம்ம கொடுத்துட்டு திருப்பி கொடுப்பாள், நிச்சயம் கொடுக்க போறது கிடையாது, அது விரயமா தான் போகும். அதனால இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பணம் கொடுக்கற விஷயத்துல தொழில் ரீதியா இருந்தா அது பண்ணிக்கலாம். யாராவது கடன் கொடுத்து கேட்டு திருப்பி வாங்கி நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துருக்கும். இன்றைக்கி சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது ஒற்றுமையாக சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது, குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்து போகிறது, குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போகிறது, இவாளுக்காக விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி விட்டு கொடுத்து போய் நிறைய விஷயத்தில் அக்செப்ட் பண்ணி அது ஒரு பெரிய சாதனையாகவும் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ பரவாயில்ல, இப்போ நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முந்தியெல்லாம் எனக்கு கோபம் நிறையா வரும், இப்போ அந்த கோபம் வந்து கம்மியாக எடுத்து, முந்தியெல்லாம் அவசரப்பட்டு பேசுவேன், இப்போ அவசரப்பட்டு பேசுறது கிடையாது. பிஸ்னஸ் மூலமாக என்ன சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் மனசில் எடுத்துட்டேன்னு சொல்லி செயல்படுவேன், நிச்சயம் வெற்றியும் படக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய தொழில் பற்றிய சிந்தனை மனசில் மட்டும் நினைத்திருந்தா பத்தாது, பிறர்கிட்ட அதை சொல்லணும், அப்படி சொல்லி பகிர்ந்துக்கிட்டு அந்த பகிர்ந்தர்கள் மூலமாக நீ இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நானும் சேர்ந்து பண்ணுறேன், கூட்டு தொழிலாக பண்ணலாம், சக்ஸஸ் ஆகுமாங்கிற ஒரு பேச்சுக்கு வரும்பொழுது அது வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே.